ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் கேமிங். நான் உங்கள் விவேக் மற்றும் பிரேம். ஓகே, நீங்கள் WWE 2K14 ட்ரெயிலர்லாம் பார்த்தவங்கலாம் ஏன்னா WWE 13 மாதிரியே இருக்குது, இது ஒரு டிஎல்சிமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ 2K வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கேம் பிளேயர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2K14 பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் WWE 13 ஆன்லைன் வளர்ந்த எல்லாத்தையுமே தெரியும், நிறைய பேர் ரன்னிங்ஸ் அட்டாக்ஸ் வந்து ஸ்பேம் பண்ணுவாங்க, பக்கத்தில் ஓடி வந்து டிடிடி போகிறது, ஏதாவது ஒரு கிராப்பிள் மூவ்ஸ் பண்ணி ஸ்பேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த தடவை 2K14 பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டக்குன்னு ஓடி வந்து கிராப்பிள் பண்ணுறதுனால தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அந்த ஓடி வர சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடி வந்து அதுக்கப்புறம் வேகமாக வர மாதிரி வந்து ஒரு ரியல் லைஃப் மேட்ச்லேயே ரியல் லைஃப்னு சொல்லலாம். இப்போ ரியல் லைஃப் எப்படி மெதுவாக ஓடி போய் வேகமாக போகிறோமோ அதே மாதிரி வந்து தடவை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இவங்க வந்து இப்போ ரன் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராகிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த தடவை நமக்கு பண்ணிக்காங்க. அது மச்சமாக ஒரு ரியல் லைஃப் ஃப்ளூயிடாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூவ். அண்ட் WWE 13 பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்போனண்ட்டுக்கு வந்து சூப்ளெக்ஸ் போடும்போது பெயினில் வந்து செல் பண்ணுவாங்க, நாமான சும்மாவே தான் இருப்போம். ஆனால் 2K14 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ரிஸ் பேண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணுற மாதிரி இல்லை, க்ரௌடு வந்து அவங்களோட சாண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி, நம்மளோட அப்போனண்ட் எந்திரிக்கும் போது சீக்கிரம் எந்திரிங்கிற மோஷன் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அது கேட்கறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், பட் ஆனால் அதை நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். திஸ் இஸ் ஸ்ட்ரைக் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாகவும் கொடுத்துருக்குதா வந்து 2K14 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம்னா எப்படி நம்ம ஆன்லைனில் கவுண்டர் பண்ணுறது, எல்லாம் இதே வச்சு ஸ்பேம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் என்ன தான் அவங்க பண்ணாலும் வந்து அந்த மூவோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிராப்பிள் மூவ் பண்ணுறதுக்கு அது எஃபிஷியன்சி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நீங்கள் கிராப்பிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செயின் கிராப்பிள் நீங்கள் குறிப்பாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராப்பிள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க ரிவர்ஸ் பண்ணி அவங்க ஒரு ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் அப்படி ரிவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் செயின் கிராப்பிளில். ஸோ இந்த தடவை அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிராப்பிள் பண்ணுறாருனா அவர் ரிவர்சல் பண்ணால் டக்குன்னு ஏதோ சூப்ளெக்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு மூவ் ஒரு பேக் பிரேக்கர் அந்த மாதிரி டக்குன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக அந்த கேம் பிளேயை மாற்றிட்டாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அட்டாக்ஸ் வந்து பவர் கம்மி, கிராப்பிள் அட்டாக்ஸாக வந்து அதோட மச் மோர் பவர்ஃபுல். ஸோ நீங்கள் எப்படி விளையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். புதுசாக கேட்டபிள் ஃபினிஷர்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து கேச்சிங் ஃபினிஷர் மாதிரியே தான். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்போனண்ட் வந்து ஐரிஷ் விப் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் வரும்போது எல்பி அண்ட் ஆர்பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்போனண்ட் வந்து மிட் ஏருக்கு லான்ச் பண்ணுவாங்க, அப்போ வந்து நம்ம ஃபினிஷர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேச்சிங் ஃபினிஷர் எபிலிட்டி யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகும். ஆல்சோ கம்பேக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா WWE 13 மாதிரி இல்லாமல் WWE லிஜெண்ட் ஆஃப் ரெஸ்ட்மேனியா மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. WWE 13 பார்த்தீங்கன்னா ஓமேகர் மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அது இந்த தடவை அப்படியே அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும் WWE 2K14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரான்ல இருந்து ஒரு டிடிடி போகிற மாதிரியும் ரிங் போஸ்ட்ல நம்ம அப்போனண்டோட ஹெட் வச்சு அங்கே ஒரு பிக் பூட் வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. என்ன புதுசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டி மேன் ஓமேகார்ட் ஃபினிஷர் சொல்லிட்டு நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. ரைபேக் வந்து டபுள் ஷெல் ஷாக் போகிறாரு, அதுதான் மல்டி மேன் ஓமேகார்ட் ஃபினிஷர். அவரோட பார்த்தீங்கன்னா ஜான்சனா டபுள் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் கேன் அண்ட் டகர் டபுள் சோக்ஸ்லாமும் இந்த ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஐ வாண்ட் டு சி தட் குறிப்பாக ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் டபுள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும், ஏன்னா ஜான்சன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது, இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ட்ரமாட்டிக் 2 count is back, SmackDown 2007 மறுபடியும் கொண்டாந்துருக்காங்க. நீங்கள் WWE 13 வந்து நீங்கள் 2 count அப்புறம் நியர் ஃபாலுக்கு போய் கிக் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங்குமே இருக்காது, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 2K14 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து அந்த நியர் ஃபாலை போகும்போது அந்த ஒரு டென்ஷன், அந்த பிளேயர் மூஞ்சில் இருக்க ஒரு அந்த ஒரு கோபம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் நம்ம ஒரு ரியலிஸ்டிக் ஃபீலிங் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் எங்களோட இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ட்ரைலரில் வந்து அல்டிமேட் வாரியர் வந்து ஒரு ப்ரீ ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி த ஜெயண்ட், ராட்னி பேப்பர் அவங்களாம் கேமில் இருக்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆண்ட்ரி த ஜெயண்ட், ராட்னி பேப்பர்லாம் இருக்கும்போது ஹல்க் ஹோகன் கேமில் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஸோ யா, ஹல்க் ஹோகன் இந்த கேமில் வரும்னு எங்களோட விஷ், ஆனால் மோஸ்ட் லைக்லி அவர் டிஎன்எல் இருக்கா வருவார் இல்லையான்னு தெரியல. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுடன் மிளவுவது விவேக் மற்றும் பிரேம். நன்றி, வணக்கம், பாய் பாய். எங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் கேமிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.